Hi friends, welcome to Sri Yash Fashion. இன்னைக்கு என்னோட சேனல்ல பார்க்க போறது வந்து ஒரு mirror neckline தான் நம்ம neck பார்க்க போறோம். ஒரு neckline ல எப்படி mirror work பண்றதுங்க பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா neck வந்து நான் வரையிருக்கேன். நீங்க உங்களோட neck depth எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்க வரையிடுங்க. வரையிட்டு இந்த மாதிரி ஒரு 1 ரூபாய் காயின் அளவுக்கு mirror எடுத்துருங்க. இதுல சின்ன mirrorம் இருக்கு. சின்னதா வேணா சின்னதா எடுத்துடுங்க. இல்ல இந்த மாதிரி பெரிய சைஸ் வேணா பெரிய சைஸ் எடுத்துருங்க. இப்போ நான் பெரிய சைஸ் எடுத்துக்கேன். இப்போ இந்த நெக்லைன்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு இந்த மிரரை ஒட்டிக்கலாம் பாருங்க இந்த மிரர் ஒட்டும்போது கம் வந்து கொஞ்சம் பரவலாம கொஞ்சம் நிறையவே வைங்க அப்படி வச்சாதான் உங்களுக்கு வந்து மிரர் வந்து காயண்ட் விழாம இருக்கும் கொஞ்சம் நிறைய கம் வச்சீங்கனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அது காயண்ட் விழாம ஃபிக்ஸ் ஆகுறது பாருங்க அதே மாதிரி ஒரு மிரர்ல இருந்து அடுத்து ஒரு 1 இன்ச் கேப் விட்டு அடுத்த மிரர் ஒட்டுங்க அதாவது நெக்லைன்ல இருந்து 1/2 இன்ச் கேப் விடுங்க மிரருக்கு மிரர் வந்து 1 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டிடுங்க நீங்க என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி பக்கத்துல வர பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு 1 இன்ச் கேப் விட்டு ஒவ்வொரு மிரருக்கும் இடையில 1 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிடுங்க இப்போ நான் சின்னதா தான் ஒரு நெக்லைன் வரைஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு உங்களோட நெக் வந்து இதை விட டெப்த் அதிகமா இருக்கும் அப்படினா அந்த அளவுக்கு நீங்க வரையலாம் பாருங்க இப்போ ஃபுல்லாவே mirror ஒட்டிட்டேன் neck சுத்தி இப்போ இதுக்கு வந்து இது சுத்திலுமே sugar bead ஒட்டப் போறேன் இப்போ இதல நான் ஷோல்டர்ல வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு கேப் விட்டுருக்கேன் அதுலயே ஒரு 1 இன்ச்ல இருந்து 1.5 இன்ச் கேப் விட்டுருக்கேன் இப்போ sugar bead வந்து கோல்டன் கலர் எடுத்துக்கேன் இப்போ இது சுத்திலும் நம்ம வந்து அந்த sugar bead ஸ்டிட்ச் பண்ணலாம் சுகர் பீடு ஸ்டிச் பண்ணும்போது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீடு உள்ளே போகிற மாதிரி நீடில் வாங்கிக்கிடுங்க நீடில் வாங்கி சிங்கிள் டபுள் த்ரெட்டு டபுள் த்ரெட்டில் நாட் போட்டு எடுத்துடுங்க பாருங்க இப்போ அந்த மிரரை ஒட்டி தான் நான் நீடில் வந்து மேலே எடுத்திருக்கேன் இப்போ ஒரு 5 பீட்ஸ் 5லேருந்து 6 பீடு அதில் கொடுத்துடுங்க அந்த நீடலில் இப்போ இந்த பீடு வந்து எது வரைக்கும் வருதோ அந்த இடத்துல பழையபடி நீடில் மேலேருந்து கீழே இடுங்க நீங்க அதை வச்சு பார்த்தா தான் தெரியும் அந்த சுகர் பீடு வந்து நமக்கு ஒருத்தருக்கு அது எந்த லைன் வரைக்கும் வருது எது வரைக்கும் வருது அப்படின்னு பார்த்து வச்சு பார்த்து அந்த இடத்துல நீடில வந்து மேல இருந்து கீழே இடுங்க பல எப்படி பாத்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு 1/4 இன்ச்னு 1/2 இன்ச் கேப் விட்டு பல எப்படி நீடில மேல இடுங்க மேலே எடுத்துட்டு இந்த பீடுக்கும் அந்த நீடலுக்கும் எவ்வளோ கேப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பீடு கொடுத்துடுங்க இப்போ 5-6 பீடு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் 5லேருந்து 6 பீடு கொடுத்துட்டு நீங்கள் அதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பீடு வந்து கரெக்டாக அதில் செட் ஆகுற மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ நான் ஒரு 6 பீடு இல்லைனா 5 பீடு தான் எடுக்க போகிறேன் இந்த பீடு வந்து அந்த கேப்புக்கு ஃபில் ஆகுற மாதிரி பார்த்துடுங்க பாருங்கள் இந்த கேப்புக்கு கரெக்டாக ஃபில் ஆகிடுச்சு பழையபடி மேலிருந்து கீழே ஊசிடுங்க பழையபடி அந்த பீட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு பழையபடி நீடில கீழே இருந்து மேலே எடுங்க நீங்க எடுக்கும்போது கவனிக்க வேண்டியது மிரரை ஒட்டி நீடில் எடுக்கிறோமா அப்படிங்கறத நீங்க கவனிச்சிடுங்க இல்லைன்னா கேப் விழுந்துடும் மிரருக்கும் பீடுக்கும் இடையில கேப் விழுந்துடும் அந்த மாதிரி கேப் விழாம மிரருக்கு ஒட்டி நீடில கீழே இருந்து மேலே எடுங்க அதில் எப்படி அந்த கேப்புக்கு எத்தனை பீட் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு நீங்கள் வச்சு செக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நீடிலிருந்து பீடு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி கீழே குத்துறதுக்கு நீடலுக்கு கீழே குத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரியே மிரர் ஃபுல்லாகவே நம்ம இதே மாதிரி 5 பீடு 6 பீடு கொடுத்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ண போகிறோம் சுத்திலும் இதே மாதிரி கொடுத்து நான் காமிக்கிறேன் பாருங்க இப்போ எல்லா மிரர்களையுமே நான் அதே மாதிரி 5 பீடு 5 பீடாக எடுத்து ஃபுல்லாகவே சுற்றி கொடுத்துருக்கேன் இப்போ இந்த ரெண்டு மிரருக்கு இடையில கீழேருந்து நீடில் மேலே எடுத்து ஒரே 1 பீடு எடுத்துடுங்க அதில் இப்போ நான் வந்து சுகர் பீடு எடுத்திருக்கேன் நீங்கள் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு வேணாலும் கொடுக்கலாம் ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு இதை விட ஒரு டபுள் மடங்கு அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்கனாலும் இதை விட நீ கொஞ்சம் பெரிய சைஸாக தெரியும் மிரர் சின்னதாகவும் அந்த பீடு வந்து பெருசாக தெரியும் நான் இப்போ மிரர் ஒர்க் பண்ணுறதுனால அந்த பீடு சின்னதாக எடுத்திருக்கேன் மிரர் பெருசாக எடுத்திருக்கேன்
பாருங்க இப்போ அது நேர் வெளியில ஒன்று, அதே மாதிரி மிரர் கிட்ட ஒன்று, மிரர் பக்கத்துல ஒன்று, கீழே இருந்து மேலே நீடில் எடுத்து ஒரே ஒரு பீடு எடுத்து பழைய எப்படி அதே இடத்துல நீடில் கீழே இருக்குங்க. இது வந்து உங்களோட நெக்லைன் வந்து பிளெயினாக இல்லாமல் இருக்கு, இல்லாமல் அது மிரரை சுற்றியும் பீடு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து சிங்கிள் பீடு கொடுத்துருக்கேன், இதே நீங்கள் ரெண்டு பீடு கொடுத்து கூட கீழே இறக்கும் போது அது கொஞ்சம் திக்காக தெரியும். பாருங்க இதே மாதிரி ஒரு மிரர் நேர் ஒன்று, ரெண்டு மிரருக்கு இடையில் ஒன்று, அந்த மாதிரி கத்தி நெக்லைன் ஃபுல்லாக இதே மாதிரி எடுத்திருக்கேன். இது நீங்கள் ஒவ்வொரு பீடு கொடுக்கும் போது அது கொஞ்சம் இது கொஞ்சம் கிராண்டாக தெரியும் இதை விட, அதனால தான் இந்த மாதிரி எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்டோன் ஒட்டுனா கூட இதே இந்த எந்த இடத்துல நான் பீடு கொடுக்கணும் அதே இடத்துல ஸ்டோன் கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். பாருங்க இதே மாதிரி நெக்லைன் ஃபுல்லாகவே இந்த பீடு வச்சு நான் ஃபினிஷ் பண்ணுறேன். பாருங்கள் ஃபுல் நெக்லைனும் மிரரும் இந்த பீடு வச்சுமே ஒரு நம்ம ஒரு நெக்லைன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த நெக்லைனில் வந்து நீங்கள் அந்த கோடு வரைஞ்சிருக்க இடத்துல நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை விட ஒரு 1/4 இன்ச் கீழே தள்ளி நீங்கள் தைக்கும் போது நெக்லைன் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இந்த நான் வந்து ஒரு சின்ன நெக்லைன் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் இதை விட அதிகமாக வேணால் அதிகமாக எடுத்துக்கலாம். இந்த பீடு பாருங்கள் ஒவ்வொன்றும் அந்தந்த இடத்துல கரெக்டாக ஸ்டிக் ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் டைட்டாக கொடுக்கும் போது அது கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ நெக்லைனை நம்ம கட் பண்ணி தைச்சிக்கலாம். தைக்கும் போது உங்களுக்கு அந்த சின்ன நெக்லைன் போது ஒரு போட் நெக் மாதிரி இது போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களோட டாப் ஆகட்டும், உங்களோட வந்து ஜாக்கெட் ஆகட்டும், ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்லை இதேமாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணாலும் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.